கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 5. நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்து அந்த நியூஸ் பேப்பரை பார்த்ததோட செம்மையாக அழுதுகிட்டு மாடிக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம அபிராமே சொல்கிறாங்க, பாத்தியா கார்த்தி, இந்த மாதிரி நியூஸில் எல்லாம் வரவேணாம் அப்படின்னு தான் நான் ஆரம்பத்திலேயே கண்டித்தேன். கொஞ்சமாவது நான் சொன்னதை யாராவது கேட்டிங்களா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு. அம்மா, நியூஸ் பேப்பரில் பல விதமாக பல நியூஸை போட தான் செய்வாங்க. நம்ம மேலே தப்பே இல்லைன்னாலும் போட தான் செய்வாங்க. ஏன், நம்ம கம்பெனியை பற்றியே இத்தனை தடவை எல்லாருமே தப்பாக சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையானுச்சா? இல்லை இல்லைம்மா, அது மாதிரி தாம்மா இதுவும். தீபா இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நேற்றே என்கிட்ட தீபா வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க, இது மாதிரி ரக்ஷன் கொண்டாந்து விடுறாரு அப்படின்னு. நானும் சரின்னு சொன்னேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலேருந்து தான் யாரும் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன தம்பி சுற்றி வளைச்சி என்னமோ என்னையே பழி சொல்ல போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அபிராமிட்ட சொல்கிறாரு, அம்மா தீபா வந்து ரொம்ப சூப்பராக பாடுறவங்க, அவங்களோட திறமையை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க வந்துட்டு பாடணும், நல்ல திறமையாக இருக்கணும். இதனால் நான் யாருக்குமா பெருமை, நம்ம குடும்பத்துக்கு தானுமா பெருமை, ஏம்மா அதை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா உன் இஷ்டப்படியே தீபாவை பாடவையே, ஆனால் நாலு பேரில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கேன், அப்புறம் சரிப்பட்டு வராது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேரம் மாடிக்கு போயிட்டு தீபாவை சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே பாரு தீபா, நீ வந்து திறமையாக இருக்கணும், நீ வந்து தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை யார் வந்து அனுப்புனான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, அதான் சார் நானும் யோசித்தேன், இந்த ஃபோட்டோவை யார் எடுத்திருப்பா, இந்த வீட்டிலேருந்து தான் யாரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோவை நான் இப்போ ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுறேன், பார்ப்போம் என்ன ஏதோ துப்பு கிடைக்குதா அப்படின்னு. நம்ம கார்த்தி நேராக போலீஸ்க்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி, இந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பரவணுச்சு, இந்த நியூஸை யார் டெலிகாஸ்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோவை யார் எடுத்தான்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நியூஸ் அனுப்புங்க அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சமயம் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. டக்குன்னு நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி உன் வீட்டில் உள்ளவங்க தான்ப்பா அந்த ஃபோட்டோவே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவங்க பேர் ஏதோ ராஜேஸ்வரியா, உங்கள் வீட்டில் ராஜேஸ்வரின்னு இருக்காங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சமய கோவப்படுறாரு. நம்ம தீபாட்ட கார்த்தி சொல்கிறாரு, தீபா இந்த ராஜேஸ்வரி தான் அப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நம்ம இதை பற்றி கேட்போமா வேணாமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அன்றைக்கும் அதே மாதிரி தான், அவங்களே பப்பாளி ஜூஸை போட்டு அவங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டு என் மேலே பழி சொன்னாங்க, அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் என் மேலே பழி சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்க, இதை விடக்கூடாது சார், விட்டால் நமக்கு தான் சார் பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் இதை பற்றி அம்மா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. நம்ம கார்த்தி கேட்பாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.